வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனுதினம் அருள் அமுதம் இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு புலன் வழி அறிவு ஐம்புலன்கள் வழியாக தனக்கும் பிற தோற்றங்களுக்கும் அல்லது இருவேறு தோற்றங்களுக்கும் இடையே பருமன் விரைவு காலம் தூரம் ஆகிய நான்கை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு காணும் வேறுபாட்டை உணர்வதும் அவ்வாறு உணரும்போது உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஏற்படும் உயிர் ஆற்றலின் சிதைவானது அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவையான பஞ்சத்தன் மாத்திரை இயக்க அளவு உணர்வு இன்பமோ துன்பமாகவோ அனுபவமாகவோ கொள்வது புலன்வெளி அறிவாகும் மனம் உணர்ச்சியில் எல்லை கட்டி தனது நிலை மறந்து உணர்ச்சி வயமாகி அறுகுணங்களாக சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடைகிறது இந்த நிலையில்தான் துன்பங்களை பெருக்கும் பழி செயல்களும் பதிவுகளும் ஏற்படுகின்றன உயிரில் மூளையில் வித்தில் உயிர் அணுக்களின் இப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும்போது அதே செயலை செய்ய உயிருக்கு தூண்டு உணர்வு ஏற்பட்டு செயல்புரியும் பழக்கம் ஏற்படுகிறது இம்முறையில் செயல்படும் அறிவு நிலையை அறிவின் மயக்க நிலை என்றும் மாயை என்றும் வழங்குகின்றோம் இம்மனநிலையில் வாழ்பவர்கள் துன்ப கரூலமாக இருப்பதால் இவர்களை நடைபெணும் என்றும் சில ஞானிகள் மொழிந்தனர் வாழ்க வளமுடன்